ரேடியோ மிர்ச்சியில ஆர்ஜேவா பிரபலமானவங்க சுசித்ரா. மயக்கிற குரல்னாலையும் துரு துரு பேச்சாலையும் தமிழ்நாட்டு ரசிகர்களை கவர்ந்தவங்க நம்ம சுசித்ரா. செம்மையா பாடவும் செஞ்ச சுசித்ரா பல பாடல்கள் நமக்காக பாடியிருக்காங்க. ஃபேன்ஸ் நடுவில் இவங்களுக்கு இருந்த வரவேற்புனால தன்னுடைய ஆயுத எழுத்து படத்துலையும் நடிக்க வச்சாங்க நம்ம டைரக்டர் மணிரத்னம். அதே மாதிரி மணிரத்னம் டைரக்ஷன்ல அலைபாயுதே படத்துல அறிமுகமானவங்க கார்த்திக். அதுக்கப்புறம் PC ஸ்ரீராம் மூலம் ஹீரோவா தமிழ் சினிமாவில் நடிச்சாரு. அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்காததுனால அவர் செகண்ட் ஹீரோவா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க. இவரும் சுச்சியும் குடும்ப நண்பர்கள். அப்புறம் 2006 அவங்களுக்கு மேரேஜ் நடந்துச்சு. பல வருஷம் ஒற்றுமையா வாழ்ந்து வந்த இந்த ஜோடி இப்ப டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த பிரிவுக்கு பின்னாடி ஆக்டர் தனுஷ் இருப்பதாகவும் கூறப்படுது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் தனுஷோட சப்போர்ட்டர் சுச்சிய தாக்குனாங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே சுச்சி இத பத்தி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிவோர்ஸ் விஷயத்த வச்சு கூட தனுஷ் ஃபேன்ஸ் என்ன அசிங்கப்படுத்துவாங்க. அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேரை சுசித்ராவோட ட்விட்டர் பேஜ் ஹேக் செய்யப்பட்டு விஷமிகள் இது போல நியூஸ் எல்லாம் வேணும்னே பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, எங்களை பத்தி வர நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க, என்னதான் நடக்குதுன்றது மர்மமா தாங்க இருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.